ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் பூமிக்கா நினைக்கிற விஷயந்தான் நடக்கும். வாசுகியும் சரி பார்வதியும் கனவு கண்ற எந்த விஷயத்தையும் வருண் பூமிக்கா முன்னாடி நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் வந்து செமையாக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். பூமிக்கு எந்த வகையிலையும் மரியாதை குறைச்சல் ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், இந்த தடவை தப்பு நடக்கவே கூடாது அப்படின்றதுல தெளிவாக வருண் இருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் பார்வதி தப்புக்கு மன்னிப்பு கேட்க வச்சு தான் பொண்டாட்டியை வந்து ரொம்ப பெருமையாக அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வாசுகிக்கும் சரி பார்வதிக்கும் வந்து ஜெனியை எப்படியாவது மருமகளாகணும் அப்படின்ற மோட்டிவ்னால தான் இங்கே பூமிக்கா வருணை வர வச்சுருக்காங்க. பட் இவங்களை பற்றி நம்ம வருண் பூமிக்காவுக்கு தெரியும். ஆனால் நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும், கஷ்டம் நடந்தாலும். ஸோ அது வந்து உண்மையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பூமிக்கா கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்காங்க மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு. ஸோ சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வருண் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ பூமிக்கா தான் இந்த வீட்டு மருமகை. ஸோ இந்த வீட்டு மருமகளாக அவள் என்ன நடந்துக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாள். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த குடும்பத்துக்கான வாரிசாக கண்டிப்பாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்ற ஒரு பெரிய எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து வருண் வந்து சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற நிலையில் வந்து பார்வதி வாசிக்கி பார்க்குறாங்க. ஒரு அதிர்ச்சியும் கலந்த ஒரு ஷாக்கான விஷயமாக தான் இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் வந்து பப்பு இவங்க கூட இருக்காங்க. ஜெனியை வந்து நல்லா வந்து இவங்க மைண்டுக்கு ஏற்றாப்புல ப்ரிப்பேர் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வருண் பூமிக்கா அவங்க வீட்டில் ரொம்ப நல்ல ஒரு மூடில் வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இத்தனை நாள் பயந்துக்கிட்டே ஜெனி பார்த்துருவாங்களா அப்படி பப்பு பார்த்துருவாங்களான்னு இருந்ததில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பூமிக்கா வந்து அவங்க ரூமில் இருக்காங்க, வருண் வராரு. ஸோ வருணை பார்த்தோன்னா பூமிக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. தன்னோட கணவர் பல போராட்டங்கள் தாண்டி நம்மளை வந்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்ற விஷயம், பப்புவை காப்பாற்றின இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பூமிக்காவுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுனால வருண் கூட அவங்களால நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வெளிக்காட்டுறாங்க. ஸோ வருண் பூமிக்காவும் ஹக் பண்ணிக்கிட்டு தங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது இந்த ஃபேமிலியில் எதை பிரச்சனையாக வந்துச்சோ அதை நம்ம கரெக்ட் பண்ணணுன்றதில் தெளிவாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.